வெல்கம் டு ரம்யா சக்கரபாணிஸ் கிச்சன். இந்த வீடியோவில் நாம் அரைக்கீரை கூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட் அரைக்கீரை, 100 கிராம் பாசிப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், கடுகு கொஞ்சம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 8 பல் பூண்டு, 2 வெங்காயம் கட் பண்ணது, 6 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கருவேப்பிலை கொஞ்சம், 1 தக்காளி கட் பண்ணது, தேவையான அளவு சால்ட், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 முடி தேங்காய் துருவியது, தேவையான அளவு எண்ணெய். முதல்ல பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளே கீரையை நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கலாம். கீரையை இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் கூட்டு நல்லா இருக்கும், இல்லைனா இலை இலையாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு, லேசாக கிளறி விட்டுட்டு கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு, சீரகம் வெந்தயம் பூண்டு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், கூடவே சால்ட் சேர்த்து வதக்கலாம், அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, மீதி இருக்கிற மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்து கலக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கலாம். கீரை வெந்துடுச்சு, இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அரைக்கிற கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டு சப்பாத்தி, தோசை, ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.